نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اعمالكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய்மையான வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவின் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு குறித்த நேரத்திலே இங்கு வந்து குழுமியிருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக துவங்குகிறீர்கள். அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்கிற இந்த வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுவார்கள். இந்த வசனம் இரண்டு தகவல்களை நமக்கு சுமந்து வந்து தருகிறது. முதல் தகவல் எதுவென்று சொன்னால், மரணம் நிச்சயம். இரண்டாவது தகவல், அவ்வாறு நாம் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும். இந்த முதல் தகவலை பொறுத்தவரைக்கும், மரணம் நிச்சயம் என்பதிலே எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும், எந்த ஒரு சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் அதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர் மரணித்தே தீருவார். அதுவும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இதை எப்படி பதிவு செய்கிறான் என்றால், நாம் மரணத்திற்கு மௌத் என்கிற ஒரு வார்த்தையை படித்து வைத்திருக்கிறோம். மௌத் அப்படிங்கிற வார்த்தை மரணம் என்று நாம் விளங்கி இருக்கிறோம். அதே போன்று அல் குர்ஆன் மரணத்திற்கு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறது, யக்கீன் என்கிற வார்த்தை. மரணம் அப்படின்னு சொன்னாலே யக்கீன். யக்கீன் அப்படி என்று சொன்னாலே உறுதியானது, நிலையானது, நிச்சயமாக நடந்தே தீர வேண்டியது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்று பொருள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், உங்களுக்கு யக்கீன் என்கிற அந்த உறுதியான மரணம் உங்களுக்கு வருகின்ற வரைக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுது வணங்குங்கள். நீங்கள் உங்களை மரணம் எப்படியும் வந்து அடைந்தே தீரும், நீங்கள் கட்டப்பட்ட உறுதியான கோட்டைகளிலே இருந்தாலும் மரணம் வரும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, எல்லோரும் அதை ஏற்றிருக்கிறோம். இரண்டாவது பகுதி இருக்கிறதே, நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். இந்த ஒரு பகுதி நாம் அதிகம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய, நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதரினுடைய இறுதி முடிவை வைத்துதான் அந்த மனிதரினுடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. யாருடைய இறுதி முடிவு நல்ல முறையிலே அமைகிறதோ அவருடைய மறுமை வாழ்வு நன்றாக இருக்கும். யாருடைய இறுதி முடிவு மோசமாக அமைகிறதோ அவருடைய மறுமை வாழ்வு மோசமாக இருக்கும் என்கிற அந்த அடிப்படையை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை சுபுஹுடைய தொழுகையை தொலைவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபு லுலு என்கிற மஜூசி நெருப்பு உணங்கி என்ன செய்கிறான், இருபுறமும் கூர்மையான கத்தி போன்ற ஒரு பொருளை கொண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இடுப்புக்கு கீழே 6 அல்லது 7 முறை சரமாரியாக மாறி மாறி குத்துகிறான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் இருந்து சரிந்து விழுகிறார்கள். வேறு ஒரு நபித்தோழரை கொண்டு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. தொழுகை முடிந்ததற்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மடியின் மீது வைக்கிறார்கள்.
மடியின் மீது வைக்கின்ற பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கு உங்களுடைய மடி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்ப மகன் நினைக்கிறார், தந்தைக்கு மடி கொஞ்சம் சௌகரியமாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை என்று எண்ணிக்கொண்டு தந்தையை பார்த்து கேட்டார்கள், தந்தையே உங்களுடைய தலையை வைப்பதற்கு நான் வேண்டுமானால் தலையினை தரட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், யார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை உமருடைய காதுபட சொன்னார்கள், உமரு ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமருடைய நாவில் நின்றும் பேசுகிறான் என்று சொன்னார்கள். உமர் ஒரு பாதையிலே நடந்து வந்தால் ஷைத்தான் வேறு ஒரு பாதையிலே ஓடிவிடுவான் என்று சொன்னார்கள். மிஅராஜிற்கு போய்விட்டு வந்தார்கள், வந்து உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே நான் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்திலே இது யாருடைய மாளிகை என்று கேட்டேன், இது உமருக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள், உள்ளே நுழையலாமா என்று ஆசைப்பட்டேன், ஆனால் உங்களுடைய ரோஷத்தை கண்டு உள்ளே நுழையவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்திலே சொன்னார்கள். அப்ப உமருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது என்றால் உமரும் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பலமுறை அவர்களுடைய மனதிலே ஆழமாக விதைத்தார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட, ஈமானிலே மிக உச்சமாக இருந்த, கல்வியிலே நிறைந்து விளங்கிய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் தலையினை தரட்டுமா என்று மரணத் தருவாயிலே கேட்டபொழுது சொன்னார்கள், மகனை பார்த்து உங்களுடைய தலையணையும் வேண்டாம், உங்களுடைய மடியும் வேண்டாம், என்னை நீங்கள் தரையிலே கிடத்துங்கள், வைலி வைல உம்மி இல்லம் இரஹம்னி ரப்பி, இறைவன் மாத்திரம் கருணை புரியவில்லை என்று சொன்னால் எனக்கும் கேடுதான், என்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே அங்கலாய்த்தார்கள் என்று சொன்னால் அது எதை வெளிப்படுத்துகிறது? என்னுடைய இறுதி முடிவு நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்பதை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். நம்முடைய சிறந்த முன்னோர்களினுடைய கவலையாக அது இருந்திருக்கிறது. இன்றைக்கு நல்ல ஒரு மரணத்தை நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்வதில்லை. இன்றைக்கு ஒருவர் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறார், அதை எந்த சிசிடிவி பிடிச்சது அல்லது அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை அதற்குள்ளாக நாம் செல்லவில்லை. ஒருவர் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார், சுஜூதுக்கு போய் விழுகிறார், திடீர் சுஜூதிலிருந்து அவர் எழவில்லை, சுஜூதிலே அவருக்கு மரணம் ஏற்படுகிறது, அதை ஒரு வீடியோவாக பார்க்கக்கூடிய நம்முடைய உள்ளம் அப்படியே அதை ரசிக்கிறது, உடனே நமக்கு மற்றவர்களுக்கு ஷேர் செய்கிறோம். அது எதை வெளிப்படுத்துகிறது? அந்த செய்தி நமக்கு பிடிச்சிருக்கு, அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்யாமலேயே அதை நாம் பிறருக்கு அனுப்புகிறோம். ஆனால் எனக்கும் அப்படியான ஒரு மரணம் வர வேண்டும், ஒரு நல்ல மரணம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற நாம் நிறைய அதனுடைய செயல்பாடுகளிலே இல்லாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அபதின் யுபஅது அலாமா மாத்த அலைஹி, இந்த உலகத்திலே ஒரு அடியார் எந்த நிலையிலே மரணிக்கிறாரோ அதே நிலையிலே நாளை எழுப்பப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தங்களினுடைய வாழ்விலே ஏராளமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு லட்சக்கணக்கான சஹாபாக்களும் ஹஜ்ஜு வணக்கத்தை நிறைவேற்ற போனார்கள். அவ்வாறு நிறைவேற்ற போன அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் தங்களினுடைய குதிரை அல்லது ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த குதிரை அல்லது ஒட்டகம் கொஞ்சம் அவர்களை கீழே தள்ளி அவரை மிதித்து அவர் இறந்து போகிறார். இறந்து போன நேரத்திலே அந்த நபித்தோழரை அடக்கம் செய்வதற்காக சஹாபாக்கள் அவரை சுமந்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா துஹம்மிரு ரஸஹு வலா வஜஹஹு, அவரினுடைய முகத்தையும் நீங்கள் மூட வேண்டாம், அவரினுடைய தலையையும் நீங்கள் மூட வேண்டாம். ஏன், ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவிற்கு சென்றால் எஹ்ராமுடைய நிலையில என்ன செய்யக்கூடாது? அவருடைய தலையையோ முகத்தையோ அவர் மூடக்கூடாது. அவர் எஹ்ராமுடைய நிலையிலேயே அவர் ஹஜ்ஜுடைய நேரத்திலே இறந்து போனதால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது சொன்னார்கள், அவருடைய தலையை நீங்கள் மூட வேண்டாம், அவரினுடைய முகத்தை நீங்கள் மூட வேண்டாம். ஃபஇன்னஹு யுபஅசு யௌமல் கியாமத்தி முலப்பியா, இவர் நாளை மறுமையிலே எழுப்பி வருகின்ற பொழுது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே இவர் வருகின்ற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற தல்பியாய் இவர் முழங்கிக் கொண்டு வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சான்று புகந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையிலே எல்லோரும் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மறுமையிலே தன்னுடைய முடிவு என்ன என்று எல்லோரும் அங்கலாய்த்து திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு மனிதர் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற அந்த உயர்ந்த தல்பியாவை முழங்கிக் கொண்டு வந்தால் அவனுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதற்கு நேர் மாற்றமாக ஒரு மனிதருடைய மரணம் எப்படி ஏற்படுகிறது? ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார், திடீரென்று அவர் ஏதோ ஒரு விரக்தியிலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்,
அவர் அதே நிலையில் தான் மறுமையில் வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள். எல்லா நபித்தோழரும் அவரை ஒரு மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்கிறார். அவருக்கு முன்னால் யாரும் நின்று சண்டை செய்வதற்கான பய திராணி இல்லாமல் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் சந்திக்கிற எல்லா எதிரிகளையும் வீழ்த்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வீரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவர் நரகவாதி என்று சொன்னார்கள். சொன்னவுடன் ஒரு நபித்தோழருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அப்படியே பின்தொடர்ந்து போகிறார். அந்த போரிலே அவருக்கு ஏற்பட்ட காயத்தின் காரணமாக தான் போரிட்ட வாளை பூமியிலே நட்டு வைத்து அதன் மீது தன்னை பாய்ச்சி என்ன செய்கிறார், அவர் இறந்து போகிறார். அவருடைய இறுதி முடிவு எப்படி மாறிப்போகிறது, மோசமாக மாறுகிறது. அது அவரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்ப நம்முடைய மரணம் எப்படி ஏற்பட வேண்டும்? நாம் இபாதத்தில் இருக்கின்ற பொழுது, நல்ல எண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது நமக்கு மரணம் ஏற்படணும். அதற்கு நேர் மாற்றமாக நம்ம ஒரு வட்டி வாங்கிய நிலையிலே, அல்லது நாம் பொய் பேசிக் கொண்டிருந்த நிலையிலே, அல்லது ஒரு சினிமா பார்த்து கொண்டிருந்த நிலையிலே, அல்லது மது அருந்திய நிலையிலே, அல்லது ஒரு ஆபாச படத்தை பார்த்து கொண்டிருந்த நிலையிலே, யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். இந்த பாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நம்முடைய மரணம் நமக்கு வந்துவிட்டதென்றால் நம்முடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதருக்கு அவருடைய இறுதி முடிவு எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அப்போ ஒரு மனிதர் மரண நேரத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மவர்கள் எப்படி அமர்ந்து கொண்டு ஞாபகப்படுத்துகிறார்கள்? அந்த சக்கராத்துடைய வேதியினிலே இருப்பவரின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தஸ்பீஹ் ஓதி கொண்டிருப்பார்கள், தஹ்லீலை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏன், அவர் எப்படியாச்சும் அவருடைய காதில் கேட்டு அவரும் உணங்கி லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட மாட்டாரா என்று இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இவ்வாறு செய்வார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள் என்றால், அவர்களினுடைய பெரிய தகப்பனார், பெரிய தந்தை அபு தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர் அபு தாலிப். இறுதி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறார். அவரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா அம், என்னுடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். கலிமத்துன் உஹாஜ்ஜு பிக இந்தல்லாஹ், அந்த வார்த்தையை கொண்டு நாளை உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு நம்முடைய குடும்பத்திலே யாராவது சக்கராத்துடைய வேதனையில இருந்தால், அல்லது நம்முடைய நண்பர்கள் யாராவது சக்கராத்துடைய வேதனையில இருந்தால், அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லணும், என்னுடைய நண்பனே அல்லது என்னுடைய தாயே தந்தையே சகோதரியே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லணும். ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து என்ன சொன்னாங்க, பெரிய தந்தையே நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர அந்த தஸ்பீஹை முழங்கிக் கொண்டே இருக்கவில்லை. அப்ப அதற்கான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இலகுவிலே வராது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய மரண நேரத்திலே வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை லா இலாஹா இல்லல்லாஹ் மீது அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஈமானின் மீது, இஸ்லாத்தின் மீது எப்பொழுதும் பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது? எப்பொழுது நம்முடைய உள்ளம் அதன் மீது பசுமையாக இருக்கும் என்றால், நம்முடைய அறிவும் சிந்தனையும் எப்பொழுது அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை அதிகம் படிக்கிறதோ அப்பொழுதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசப்படுகிறதோ, அதுபோன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று சென்று மார்க்க அறிவை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த மார்க்க அறிவை நாம் அதிகமாக தேடிக்கொண்டே இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் அதன் மீது பசுமையாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய மக்களினுடைய சிந்தனை எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நான் இந்த சபையிலே சிலரை நான் பார்க்கிறேன், பலர் என்று சொல்வது தவறு, ஒரு சில முகங்களை நான் பார்க்கிறேன். சிலர் ஜும்மாவிற்கு வருகிறார்கள், வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள், உரை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.
ஆனால் அவர்களால் உரையை கேட்பதற்கு அவருடைய காலையிலிருந்து வேலை பழு, அவர்களை அந்த உரையை கேட்க விடாமல் தூக்கம் அவர்களை தள்ளுகிறது என்றால் அவர்கள் ஒரு ரகம், அவர்களை ஒரு இடத்துல வச்சுக்கலாம். சிலர் ஜும்மாவிற்கு வருவதே எதற்காக, காலையிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது, வீட்டிலே தூங்குவதற்கு பதிலாக நான் எங்கே வந்து தூங்கலாம், இங்கே ஜும்மாவிலே தூங்கலாம் என்று இப்படி கன்னத்திலே கையை வைத்துக் கொண்டு படுப்பவர்கள் தான் எழுந்து தொழுகைக்கு நின்றால் காலெல்லாம் அப்படி தூங்கி போய் என்ன செய்யும், அவர்களால் நிற்க முடியாது. பலரினுடைய ஜும்மா இங்கே அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் ஒரு எச்சரிக்கையை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உரை கேட்பது அவர் அரச்சமாவே அரைக்கட்டுமே, சொன்ன செய்தியே சொல்லட்டுமே, என்ன பிழை இருக்கிறது? கேட்பது என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முல்கிலே சொல்லுகிறான், நரகவாதிகள் புலம்புகிற அந்த புலம்பலை சூரா முல்கிலே பதிவு செய்கிறான், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் கேட்டிருந்தால், அதன் மூலமாக நாங்கள் அறிவு பெற்றிருந்தால், நாங்கள் இந்த நரக படுகொலையிலே நாங்கள் கிடக்க மாட்டோமே என்று நரகவாதிகள் புலம்புவார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் என்று அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான். அப்ப அந்த கேட்கிற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது எங்கே என்று தேடி ஓட வேண்டும், தேடி நமக்கு அதற்கான வாய்ப்புகளை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எப்படியாச்சும் கேட்கணும், வாரத்திலே ஒரு முறையாவது இதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜும்மா என்கிற அழகிய வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் வந்த அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டி கொண்டு அல்லது ஒரு சிலை மாதிரி அமர்ந்து கொண்டு தூங்கக்கூடியவர்களும் ஜும்மாவிலே இருக்கிறார்கள். அல்லாஹு சொல்கிறான், சகோதரர்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படக்கூடிய சூரத்துல் அலா, அந்த சூரத்துல் அலாவிலே அந்த எச்சரிக்கையை பாருங்கள். அல்லாஹு சொல்கிறான், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் பயனளிக்குமாக இருந்தால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். சையதக்கரு மையஹ்ஷா, யார் அந்த உபதேசத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள், நல்லுணர்ச்சி பெறுவார்கள் என்றால், யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் நல்லுணர்ச்சி பெறுவார். அப்ப உரையை கேட்கிறது அல்ல அந்த உரையின் மூலமாக பயன்பெறுவதிலே ஒரு சிக்கல் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்ம உள்ளத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே தக்குவா பிரச்சனை இருக்கிறது, அந்த அல்லாஹுவை பயப்படுகிற அந்த குஷூவிலே நமக்கு பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, இதிலிருந்து நல்லுணர்ச்சி பெறுவார்கள் நல்லவர்கள், இறை அல்லாஹுவை பயப்படுறவங்க. யார் இந்த உரையை கேட்பதை விட்டு தூரமாக போவார்கள் என்றால், யார் துர்பாக்கியசாலிகளோ, யார் நரகத்திலே மிகப்பெரிய நரகத்திலே கிடப்பதற்கு தகுதியானவர்களோ, அவர்கள்தான் இந்த உரைகளை கேட்பதை விட்டு தூரமாக ஓடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எச்சரிக்கையாக நமக்கு சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த இறைவனை குறித்த செய்திகள் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது அதனை உடனடியாக கேட்ச் பண்ணிடணும், அதன் மூலமாக உடனடியாக நல்லுணர்ச்சி பெற்றுவிட வேண்டும். அல்லாஹ் தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே இருப்பான். ஒரு கட்டத்திலே அந்த உணர்ச்சிகளை, அந்த உபதேசங்கள் நம்முடைய காதுகளுக்கு வருவது ஒரு கட்டத்திலே தடைபட்டுவிடும். அதற்குள்ளாக நம்ம என்ன செஞ்சிடும்னா, அதன் மூலமாக அறிவு பெற்றுவிட வேண்டும். ஏனென்றால் அல் குர்ஆனிலே ஒரு அழகிய வரலாறு ஒன்று இருக்கிறது. என்ன வரலாறு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு. அந்த வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், அவனை போய் அவர்களை மீட்க வேண்டும், ஃபிரௌனுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக போய் உபதேசம் செய்றாங்க. உபதேசம் செய்தவுடன் ஃபிரௌன் எப்படி அவர்களுக்கு மறுப்பு சொல்கிறான், நான் உங்களுடைய இறைவன் என்று கூட சொல்லவில்லை, ஆனால் ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் என்று ஃபிரௌன் சொல்லுகிறான், கோபத்தோடு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எனக்கு தான் கொஞ்சம் சரியா பேச வரலையோ, ஃபிரௌனிடத்திலே இந்த எப்படி சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானோ, அப்படி சொல்வதற்கான அந்த ட்ரிக் டெக்னிக் எனக்கு தெரியவில்லையோ என்று எண்ணிக்கொண்டு ரப்பிடத்திலே கையை உயர்த்துகிறார்கள். ரப்பே, இதே என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, அவர் என்னை விட நன்றாக பேசுவார், அவரையும் என்னோடு நபியாக ஆக்கு என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே இறைவனுடைய கருணையை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் எதற்காக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்குகிறான் தெரியுமா? ஃபிரௌன் என்கிற ஒற்றை மனிதன் நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்குகிறான். இருவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மீண்டும் ஃபிரௌனிடத்திலே போகிறார்கள், அதே உபதேசத்தை செய்கிறார்கள். ஃபிரௌனுக்கு இன்னும் கோபம் வருகிறது, இவர்களை எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக
அந்த சின்ன படையை அழிக்கிறதுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய அரசனாக இருந்த ஃபிரௌன் படை திரட்டி வருகிறான். கடல் பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் உள்ளே இறங்குகிறார்கள். பாதி கடலை அவர்கள் அடைகின்ற பொழுது ஃபிரௌனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அவனும் கடலுக்குள்ளாக இறங்குகிறான். அவர்கள் கடையை கடந்தவுடன் கடல் மூடுகிறது, கடல் ஒன்று சேர்கிறது. ஒன்று சேர்ந்தவுடன் அப்பொழுது ஃபிரௌன் என்ன செய்கிறான், உணர்கிறான், ஆஹா இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது, சரணடைஞ்சிருவோம் சொல்றான். ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், நான் ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை நான் இப்பொழுது நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஃபிரௌனே உனக்கு இப்பொழுதுதான் வாய்ப்பு கிடைத்ததா, உனக்கு இப்பொழுதுதான் நேரம் வந்ததா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, என்னை நம்பிக்கை கொள்வதற்கு இப்பொழுதுதான் நேரம் வந்ததா என்று அவனுடைய ஈமான இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற தகவலை நாம் அல்குர்ஆனிலே பார்க்கவில்லையா? அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவில்லையா? இன்றைக்கு இஸ்லாம் குறித்த செய்திகள் நாம் நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதற்கான செய்திகள் அன்றைக்கு ஒரு ஜும்மா என்பதை தாண்டி போனை திறந்தால், யூடியூபை திறந்தால் எத்தனை உரைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அனைத்தையும் நாம் தட்டி 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 உபதேசங்களை காதிலே கேட்காமல் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ஒரு இறுதி, ஒரு கெட்ட இறுதி முடிவை கொடுத்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் இறுதி முடிவிற்காக எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார்கள், எப்படி தனக்கு மரணம் வர வேண்டும் என்பதிலே ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பாருங்க, இப்படி மரணம் வரணும் அதை ரப்பிடத்திலே நம்ம கேட்கணும். இமாம் முஸ்லிம் இந்த உலகத்திலே ஆத்தென்டிக்கான புக் என்றால் முதலிலே குர்ஆன், அதற்கு பின்பாக சஹீஹுல் புகாரி, அதற்கு பின்பாக சஹீ முஸ்லிம், இமாம் முஸ்லிமால் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் புத்தகம் முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லுவார்கள். இமாம் புகாரியும் முஸ்லீமும் சேர்ந்து ஒரு ஹதீஸ் அறிவிச்சிட்டாங்கன்னா அது வெல் ஆத்தென்டிக், அது ஆக ஆக்க ஆக்கப்பூர்வமான ஒரு நபிமொழி. மிகச்சிறந்த இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிம் என்ன செய்யறாங்க, ஒரு முறை ஒரு மஜ்லிஸில் இருக்காங்க, தங்களுடைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இமாம் முஸ்லிம் இடத்தில் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துறாங்க, ஒரு நபிமொழியை நினைவு கூறுகிறார்கள். இமாம் முஸ்லிமினுடைய வயோதிபத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த செய்தி ஞாபகத்துக்கு வரல. மாணவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் அவர்களே இந்த ஹதீஸை எங்களுக்கு டீச் பண்ணதே நீங்க தான், எங்களுக்கு இந்த ஹதீஸை கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான் என்று சொல்கிறார்கள். யோசித்து யோசித்து பார்க்கிறாங்க, இமாம் முஸ்லிமுக்கு அந்த ஹதீஸ் ஞாபகத்திற்கு வரவே இல்லை. இறுதியில் என்ன செய்கிறார்கள், அந்த மஜ்லிஸில் இருந்து நீங்கி தன்னுடைய இல்லம் நோக்கி வருகிறார்கள். தங்களுடைய வீட்டிற்குள்ளாக அவர்களுடைய கையெழுத்து பிரதிகளை வைத்திருக்கக்கூடிய அறைக்குள்ளாக நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது குடும்பத்தாரிடத்தில் சொல்கிறார்கள், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள். அப்ப தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் சாப்பிடுவதற்கான ஒரு கூடையில பேரிச்சம்பளத்தை போட்டு அதையும் கொடுத்து அந்த அறைக்குள்ளாக அனுப்புகிறார்கள் குடும்பத்தார். உள்ளே போய் கதவை தாளிடுகிறார்கள். இமாம் முஸ்லிம் தான் எந்த நபிமொழியை மறந்தார்களோ அந்த நபிமொழிகளை எல்லாம் அந்த கையெழுத்து பிரதியிலே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே அந்த பேரிச்சம்பளத்தையும் சாப்பிட்டு கொண்டே தேடுறாங்க, சாப்பிடுகிறார்கள், தேடுகிறார்கள், தேடுகிறார்கள், தங்களுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாம் தேடிக்கொண்டு இறுதியிலே அந்த நபிமொழியும் கிடைக்கிறது, அந்த பேரித்தம்பளமும் தீருகிறது. அதன் மூலமாக அந்த ஒரே சடன அவ்வளவு பேரித்தம்பளங்களையும் சாப்பிட்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயிலே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டதாக ஹதீஸ் நமக்கு சொல்கிறது, வரலாறு நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, எவ்வளவு அழகிய மரணம், கல்வியை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மரணம். யோசித்து பாருங்க, அல்குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நமக்கு மரணம் ஏற்பட்டால் அதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய மரணம் நம்முடைய பாவத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது ஏற்பட்டால் நம்முடைய மறுமை வாழ்வு அப்படியே அழிந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முஸ்லீமாக மரணிப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். முஸ்லீமாக மரணித்து விட்டால் வாழ்க்கையிலே வேறு எதுவுமே தேவையில்லை, அந்த ஒரே ஒரு பாக்கியம் நமக்கு போதும். ஹுபைப் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் எதிரிகளால் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள். ஹுபைப் ஒரு ஹாரிஸ் என்கிற ஒரு மனிதரை பத்ருடைய போரிலே கொண்டதற்காக ஹாரிசுடைய குடும்பத்தினர் என்ன செய்யறாங்க, ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹுவர்களை சிறைபிடிக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப அவர்களை இப்ப கொல்ல வேணாம், இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து கொல்லலாம் என்று ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். குறிப்பிட்ட நேரம் வருகிறது. ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் அந்த கடைசி தன்னுடைய வாழ்நாளிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த குடும்ப பெண்ணிடத்திலே ஒரு உதவி ஒன்று கேட்கிறார்கள். அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்களை களைய வேண்டும், சவரக்கத்தி ஒன்று தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணும் சவரக்கத்தியை கொடுக்கிறாங்க. சவரக்கத்தி அவர்களுடைய கையில் இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய குழந்தை தாயினுடைய கவனத்தை மீறி நடந்தோ தவழ்ந்தோ ஹுபைவிடத்திலே வருகிறது. ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியிலையும் வைக்கிறாங்க. யார் கொலை செய்வதற்காக எந்த குடும்பம் அவரை கைது செய்து வந்ததோ அந்த குடும்பத்தினுடைய குழந்தை.
கையில கத்தி. ஒரு கைதி தப்பிப்பதற்கு உலகத்தில் இதை விட எக்ஸாக்டான சான்ஸ் வேற கிடையவே கிடையாது. அப்ப அந்த பெண்மணி தூரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், இந்த காட்சியை பார்த்து மிரண்டு நிற்கிறார்கள். என்னுடைய குழந்தையை ஹுபைப் என்ன செய்ய போகிறார் என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். ஹுபைப் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், பெண்ணே இந்த குழந்தையை நான் குன்று விடுவேன் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா, ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சாதாரணமாக விட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் பின்னால் அறிவிக்கிறார்கள், அந்த சீசன் இருக்கிறதே அது திராட்சை வளரக்கூடிய சீசன் அல்ல, அந்த திராட்சையை இறைவன் தான் ஹுபைபிற்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய வாழ்விலே ஹுபைபை போன்ற ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் குறிப்பிட்ட நேரம் வருகிறது. ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட இருக்கிறார். ஹுபைபிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போ ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் எனக்கு ஆசை இருக்கிறது, ஒரு இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த மக்களும் அனுமதி கொடுக்கிறாங்க. கடைசி ஆசை தான், உலகத்தில் யாராக இருந்தாலும் கொடுப்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்நாளின் கடைசி இரண்டு ரக்காத் எப்படி தொழுதிருக்க வேண்டும், அந்த தொழுகையை ரசித்து ருசித்து மிக நீண்டு குர்ஆனிலே எந்தெந்த வசனங்கள் எல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் ஓதி ருக்குவிலே நீண்ட நேரம் நின்று சுஜூதிலே அதை விட நீண்ட நேரம் நின்று தன்னுடைய பாவத்திற்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணடைந்து அந்த இரண்டு ரக்காத்துகளை ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதிருக்க வேண்டும். என்ன செய்தார்கள், டக்கு டக்கு டக்குன்னு அந்த தொழுகையை முடிச்சிட்டாங்க. சுருக்கமாக, மிக சுருக்கமாக அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. தொழுது முடித்துவிட்டு எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், எனக்கு இந்த தொழுகையை நீண்டு தொழ வேண்டும் என்றுதான் ஆசை, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக தொழ வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை, ஆனால் நான் இந்த தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுது உங்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் இவர் தொழுகையை தாமதப்படுத்தினா இந்த உலகத்தில் கொஞ்சம் இவர் நீண்ட நாள் வாழுவார், இவர் மரணத்தை வெறுத்துதான் இவ்வாறு தொழுகிறார் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக நான் தொழுகையை முடித்தேன் என்று சொல்லிவிட்டு கவிதை நடையிலே ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா, நான் முஸ்லீமாக மரணிக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை என்று கேட்டார்கள். நான் முஸ்லீமாக மரணிக்கின்ற பொழுது எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன கவலை என்று கேட்டார்கள் ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் மரணிக்கின்ற பொழுது அதே கேள்வியை கேட்க வேண்டும். நான் முஸ்லீமாக மரணிக்கிறேன், எனக்கு என்ன கவலை என்று கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்முடைய மரண நேரத்திலே நமக்கு இப்படியான சிந்தனைகள் வருகிறது, ஐயோ என்னுடைய சொத்தை விட்டுவிட்டு போகிறேனே, என்னுடைய மனைவி என்ன செய்வாள், என்னுடைய குழந்தை தவிக்குமே, இதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு நான் அனுபவிக்கவே இல்லை இந்த உலகத்தை, அதற்குள்ளாக எனக்கு மரணம் வந்து விட்டதே என்ற அந்த நஷ்ட வார்த்தைகளை கூறாமல் நான் முஸ்லீமாக மரணிக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹுவிலே மரணிக்கிறேன் என்கிற அந்த உறுதியும் அந்த மகிழ்ச்சியும் நம்முடைய மரண நேரத்திலே நமக்கு வந்து விட்டதென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மரணத்தை தான் முஸ்லீம் விரும்ப வேண்டும் என்று அல் குர்ஆனுடைய அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்துக்குல்லாஹ ஹக்க துகாதீஹ், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல் குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா ஹாதா மா இந்து வல் இல்மு இந்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணேதுர்க்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நடத்திய புரட்சிகளிலே மிக பிரதானமான புரட்சி எதுவென்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீக்கி மனிதர்கள் அனைவருமே சமம்தான், மனிதர்கள் அனைவருமே சீப்பினுடைய பற்களை போன்று சமமானவர்கள், வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவர் அல்ல, கருப்பர் வெள்ளையரை விட சிறந்தவர் அல்ல, ஒரு மனிதருக்கு அரபி தெரிவதற்காக அவர் உயர்ந்தவரும் அல்ல, அரபி ஒருவருக்கு தெரியவில்லை என்பதற்காக அவர் தாழ்ந்தவரும் அல்ல என்று இந்த உலகத்திலே ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே சமமானவர்கள் என்கிற சமத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்கள். நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே கூட அந்த ஜாதிய கொடுமைகள் எல்லாம் ஒரு காலத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அவ்வாறு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் அந்த ஜாதிய கொடுமைகளிலிருந்து மீண்டு வர முடியாத நேரத்திலே அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாம் அங்கே அவர்களுக்கு போய் கை கொடுத்தது.
நாம் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த நவி சமகாலத்திலே அதுபோன்ற கொடுமைகள் எல்லாம் இல்லை என்று எண்ணி நாம் வாழ்ந்த நேரத்திலே கேட்கக்கூடிய செய்திகளும் வரக்கூடிய தகவல்களும் மீண்டும் நாம் அதே பழைய அந்த ஜாதிய கொடுமையிலே மக்கள் இன்னும் மோசமான முறையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற அந்த எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. திருமங்கலத்திற்கு அருகிலே ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பொது மயானத்திலே ஒருவரை அடக்கம் செய்ய விடாமல் அவர் கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர் என்பதற்காக பொதுவாகவே அவங்க அடக்கம் செய்ய விடமாட்டாங்க. மக்கள் என்ன செய்வாங்கன்னா வெட்ட வெளியில் வச்சு அவரை அடக்கம் செய்வார்கள். மழையின் காரணமாக வெட்ட வெளியிலே வைத்தவரை அடக்கம் செய்ய முடியாமல் அவங்க அனுமதி கேட்கிறாங்க. உள்ள நாங்கள் பொதுமையானத்தில் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் இவரை எரிச்சுறோம் அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கொடுக்கப்படல அவருக்கு. கடைசியில் என்ன செய்கிறார்கள், அவருடைய நடுரோட்டிலே வைத்து பெட்ரோலை ஊற்றி என்ன செய்கிறார்கள், இறந்து போன ஒருவரை எரித்து அவருடைய இறுதி சடங்கு நிறைவேற்றப்படுகிறது. நம்ம செய்தியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு உயர்சாதி இடத்துல அந்த பிணத்தை கொண்டு போகக்கூடாது என்பதற்காக பாலத்தின் வழியாக என்ன செய்கிறாங்கண்டா, அந்த பிணத்தை கீழே இறக்கி அப்புறம் வேறு ஒரு வழியாக கொண்டு போய் அவரை எரித்தார்கள் அது புதைத்தார்கள்ங்கிற தகவல் இன்னும் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த ஜாதிய கொடுமைகள் இன்னும் இருக்கிறது. அதுபோன்ற மக்களிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பிரதான கடமை அவர்களிடத்திலே இஸ்லாம் சொல்லுகிற அந்த சமத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு அழகிய முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர் உங்களோடு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி இருப்பார், அல்லது உங்களுடைய கடையிலே படிக்கக்கூடியவராக இருப்பார், கல்லூரியிலே உங்களுடைய சக நண்பராக இருப்பார், அல்லது உங்களுடைய அண்டை வீட்டுக்காரராக இருப்பார். எந்த வடிவத்திலே அவர் இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் எப்படியான உரிமைகளை கொடுக்கிறது, இஸ்லாம் எப்படி ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தின் அடிப்படையில் தான் மக்கள் மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று இஸ்லாம் இறையச்சத்தை பிரதானமாக வைக்கிறது. அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொண்டு இந்த உலகிலும் மறுஉலகிலும் வெற்றி பெற்ற நல்ல மனித அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா ஹதமா இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.